திமுக பொது செயலாளர் துரை முருகன் வேலூர் காட்பாடி தொகுதியில் 10வது முறையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதில் உள்ள விவரங்களின்படி துரைமுருகன் மீது 8 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 6 வழக்குகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் தொடர்பானவை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 2016 தேர்தலின் போது துரைமுருகனின் அசையும் சொத்துக்களின் மதிப்பு 58,08,000 இருந்தது. தற்பொழுது அது 2,30,00,000 அதிகரித்துள்ளது. அசையா சொத்துக்களின் மதிப்பு 7,28,00,000. மொத்தம் 9,59,00,000 சொத்து உள்ளது. துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி பெயரில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 29,62,00,000 என காட்டப்பட்டுள்ளது.